ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் கோதுமை மாவில் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். சரி வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நான் இந்த கேக் ரெசிபிக்கு எந்த மெஷர்மெண்ட் கப்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே இந்த டீ கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த கேக் ரெசிபியில் எந்த பீட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, கையிலையும் பீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மீடியம் சைஸ் ஜார் யூஸ் பண்ணி தான் நான் எல்லா விஷயங்களையுமே மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூடவே ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வாசனை இல்லாத எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு முட்டைகளை கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால கேக் நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலவையை மிக்சியில் நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கலவை கூடவே மற்ற எல்லா பொருட்களும் நம்ம சேர்த்துடலாம். முதல்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேக் ரெசிபியை நம்ம மைதா இல்லாமல் கோதுமை மாவில் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். கோதுமை மாவுக்கு அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போது நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஃபைனலி இது கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கலவையை மிக்சியில் நல்லா பீட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபைனலி கேக் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இந்த கேக் ரெசிபியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கரில் பாதி அளவுக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். குக்கரோட அடிப்பகுதியில் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே A4 ஷீட்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை தான் நான் இப்போ அடிப்பகுதியில் வச்சுருக்கேன். அந்த ஷீட் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் ரொம்பவே அழகாக வரும். ஸோ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேக் பேட்டரை இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டரை ஊற்றும் போதே பாருங்கள், மடிப்பு மடிப்பாக விழும் நமக்கு. அப்படி இருந்ததுன்னா நம்ம கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம பேட்டரை ரெடி பண்ணியிருக்கோன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா தட்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் போய் சரிசமமாக போய் அது போய் வந்து செட்டில் ஆகிடும். நம்ம கேக் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல்ல நான்ஸ்டிக் தவாவை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கரில் விசில் போடாமல் மூடி போட்டு மூடிடலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தவா மேலே இந்த குக்கரை எடுத்து வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் போல் குக்கரை சிம்மில் வச்சுருங்க. கடவுளே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், மானத்தை வாங்காமல் ஒழுங்காக வந்துடு. ஓகே, 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கேமராவை தூக்கிட்டு போய் குக்கருக்குள்ளே விட்டால் இப்படி தான் ஆகும். ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்கள்கிட்ட டூத் பீக் இருக்குது அப்படின்னா அதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், இல்லை நைஃப்னாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் நமக்கு. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. அடுத்ததாக நைஃப் வச்சு இந்த ஓரங்களில் வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ லைட்டாக ஒட்டியிருந்தால் கூட நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஃபைனலி நம்ம கேக் ரொம்பவே மாய்ஸ்டாக, பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன டாப்பிங்ஸ் போட போகிறோம் அப்படின்னா,
என்னோட குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் டைரி மில்க் வாங்கி அதே தவால வச்சு நல்லா மெல்ட் பண்ணி சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதை தான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கடையில் விற்கிற விஷயங்களை நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம கையால் கொடுக்கும்போது மனசுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்குமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி சாக்லேட் சிரப்போ இல்லை எசன்ஸோ நம்ம கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த கேக் மேலே டூத்பிக் வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ்லாம் வந்து உள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஒரு ஜூஸியான ஒரு கேக் கிடைக்கும். ஸோ நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் உள்ளே எப்படி இருக்குது, சாஃப்டாக வந்திருக்கா என்னன்னு நம்ம கட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே எம்மியாக இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்ம கேக் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் வந்திருந்தது. நான் சொல்லியிருந்த இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால் இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் செய்கிறதுனால இது ஹெல்த்தியான ரெசிபி தான் சொல்லணும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.